மா எல்லா எக்ஸ்எல்லா 9899 ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்ஸ்லாம், டாப்ஸ் சொல்லி ஒன்று 150 ரூபா. இந்த சாண்டல்ஸ்லாம் வந்து வாங்குங்க. ஷோரூமில் போனீங்கன்னா கன்ஃபார்மாக 350-400 ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த ப்ரைஸ்லாம் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ்க்கு வந்து கிடைக்குது. வந்து பார்த்தீங்கன்னா சாக்ஸ் வந்து விற்றுட்ருக்காங்க. 4 சாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் தான், நம்பவே முடியல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூமில் அதே சாக்ஸ் வந்து நான் கேட்டிருக்கேன், ஒரு சாக்ஸோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா 120-130 ரூபா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன க்ரௌடில் வந்து நான் தெரியலன்னு பார்க்காதீங்க. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டி நகரில் வந்திருக்கோம், அதனால தான் வந்து பயங்கர க்ரௌடாக இருக்குது. ஸோ இன்னைக்கு டி நகரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த டி நகர் தான், டி நகர் மார்க்கெட் பிளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்து டி நகரில் வந்து விலை கம்மியான வந்து பொருட்கள்லாம் எங்கே விற்கிறாங்க அண்ட் என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வாங்கின என்னென்ன பெனிஃபிஷரியாக இருக்குது எல்லாமே நம்ம பார்ப்போம் இந்த பிளாகில். ஸோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிளாட்ஃபார்ம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே விற்றுட்ருக்காங்க. சைடு பை சைடு அவங்க என்ன வந்து விற்கிறாங்க, எவ்வளோ ரேட்டு, என்ன ஏது அப்படின்னு நான் உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போது இயரிங்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. இந்த இயரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விலை வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் தான் எடுத்துத்தலும். எவ்வளோக்கா விலை இது அக்கா சொல்கிறாங்க பாருங்கள், 10 ரூபாய் தானா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸு. டி நகர் உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு இந்த கடை தான் இருக்குது அண்டு நிறைய ஸ்டைல்ஸு, நிறைய இதெல்லாமே இருக்குது. இவங்க கேமராவில் முடிஞ்சாலும் நான் கவர் பண்ணி காமிக்கிறேன் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இயரிங்ஸ் கிட்டோம். இயரிங்ஸ் கட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். பர்ஃப்யூம் இதெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா? ஆனால் ரேட் நானே 250 ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 250 மூணு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ்னு போட்டிருக்கு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸும் இருக்குது அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடிடாஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் இருக்கீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூமில் வாங்கினீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பீஸ் வந்து 300-350 ரூபாய்க்கு விற்பாங்க. ஆனால் அண்ணா வந்து 250 மூணு கொடுக்குறா போல். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்தீங்கன்னா எதுவும் வாங்க மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்க ஒரு மார்க்கெட்டாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ரெஸ் இருக்குது. நீங்கள் இந்த லாஸ்ட் வரைக்கும் வந்து பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ஸ்ட்ரீட் உள்ள வந்தீங்கன்னா ஷூ இருக்குது, ஷர்ட் இருக்குது, பேண்ட் இருக்குது, எல்லாமே வெரைட்டிஸ் வந்து ரொம்ப நிறைய இருக்கும். நான் உங்களுக்கு இங்கே இருக்க கலெக்ஷனும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கப்புறம். ஃப்ரெண்ட்ஸ் டி நகர் மார்க்கெட்டில் இந்த ஷர்ட்டு பார்க்குறீங்க இல்லையா? இந்த ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா 9 ஷர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 999 தாங்க. 9 ஷர்ட்டு 999. ஆனால் என்னென்னா அவங்க தான் கொடுப்பாங்க கலெக்ஷன், நம்ம செலக்ட் பண்ண முடியாது. நீங்கள் சைஸ் சொல்லிட்டீங்கன்னா போதும், அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க. எம்மா எல்லா எக்ஸ்எல்லாம் 9 ஷர்ட் 999 ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பால் கடும்பு விற்றுட்ருக்காங்க. வட மாநிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம ஊருக்கு வந்து வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ணங்கிட்ட வந்து எவ்வளோ சொல்லி கேட்போம், என்ன சொல்லணும் பார்ப்போம். பையா கித்னா பையா? 30 ரூபீஸ். 30 ரூபாய் அப்படி சொல்லி சொல்லியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் வந்து மில்க்லேயே பண்ணுவாங்க. டி நகர் வந்தீங்கன்னா இது ஒரு வாட்டி வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க மறந்துடாதீங்க. பையா கான்சே ஓ பையா பிஆர் சார். அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா பீகார்ல இருந்து வந்திருக்காரு. எனக்கும் அவ்வளோவா ஹிந்தி தெரியாது, நானே கொஞ்சம் கொஞ்சம் தான் பேசுவேன். இருந்தாலும் அதை பேஸ் பண்ணி சும்மா 2-3 கொஸ்டின் கேட்டேன். அண்ணா வந்து சொல்கிறா போல பீகார்லேருந்து அப்படின்ட்டு. அண்ட் வந்து 30 ரூபீஸ் பையா சார் 100 ரூபீஸ் தேவையா? சார் 100 ரூபீஸ்க்கு வந்து கொடுக்குறேன்ட்டார். அப்படின்னா வந்து 4 ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு கேட்டேன், சரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. ஸோ டீ நகர் சைடு வந்தீங்கன்னா இதோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டி நகரில் ரங்கநாதன் ஸ்ட்ரீட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரௌட் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி வந்து ரொம்ப விரைவில் வந்து வரப்போகுது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டி நகர் ஃபுல்லாக வந்து ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் பயங்கர க்ரௌட் இருக்குது. நீங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா லைவாக பார்க்கலாம், எவ்வளோ க்ரௌட் இருக்குது பாருங்கள். உள்ளே போக முடியுமான்னு தெரியல, ஆனால் உள்ளே போனோம்னா நம்ம கன்ஃபார்மாக மாட்டிடுவோம். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணி என்ன கடையில் வந்து ரொம்ப நம்மளுக்கு லாபம் வாங்கினா அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். கூட வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்கிரீம் ஒன்று வாங்குகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸ் ஐஸ்கிரீமு. எவ்வளோ நிறைய இருக்குது பாருங்கள். டி நகரில் வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக வாங்குங்க. அண்ட் வந்து யூடியூப் சேனல்னாவுனே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர வச்சுருக்காரு அண்ணன். ஸோ 30 ரூபா எவ்வளோ ஐஸ்கிரீமு? 20 ரூபா தானா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம கொஞ்சம் டயர்டாக இருக்கும், அதெல்லாம் அப்படியே சாப்பிட்டுட்டே அப்படியே விலாக கண்டினியூ பண்ணுவோம். கூடிய ஸ்டேட்யூனாக இருங்க, வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரங்கநாதன் தெரு டி நகரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சரவணா ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஃபேமஸ்ஸு அண்டு ரொம்ப வருஷங்களாக இருக்குது. ஸோ நம்ம அப்படியே போயிட்டுருக்கும்போது பார்த்தேன். ஸோ உங்களுக்கும் ஒரு வியூ காமிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கிளிப் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரணா ஸ்டோரில் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது இன்னொரு பிரான்ச் அவங்களது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க என்னென்ன ப்ரைஸ் வச்சுருக்காங்க, கலெக்ஷன் வச்சுருக்காங்க, என்ட்ரன்ஸ்லேயே முன்னாடி போட்டிருக்காங்க. ஸோ பட்டுப்புடவை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 1000 ரூபீஸில் இருக்குது. 1000 ரூபீஸில் வந்து நம்ம வாங்கலாம். அண்ட் வந்து ஃபார்மல் ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 590. அப்போனா வந்து பார்த்தீங்கன்னா 200 கூட வரல ஒரு ஷர்ட்டு உங்களுக்கு. 1+2 3 வந்து பார்த்தீங்கன்னா 590 போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஃபார்மல் பேண்ட்ஸ் வந்து 2 பேண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 775 தான். அதே மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் பாருங்கள், ஜீன்ஸ் பேண்ட் அண்ட் காட்டன் பேண்ட் வாங்கினீங்கன்னா ஜஸ்ட் 233 தான். அது மாதிரி கேஷுவல் ஷர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 195, டிஷர்ட் வந்து 120, லைக்ரா பேண்ட்ஸ் வந்து 300 ரூபீஸ் தான். ஃபர்ஸ்ட் செக்ஷனில் என்ன இருக்குன்னு சொல்லி தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஸோ விலை வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்காகவே ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க விலையை. நீங்கள் வந்தீங்கன்னா டெஃபினட்டாக உள்ளே போயிட்டு என்ன இருக்குது, எந்த மாதிரி விதமான கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி இதுவும் நீங்கள் போய் பாருங்கள். என்னால் இப்போ உள்ளே போய் காமிக்க முடியாது, ஏன்னா பயங்கர க்ரௌட் இருக்குது. அண்ட் எல்லாமே வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு அவுட்டரில் இருக்க மார்க்கெட் நான் கவர் பண்ணுறேன்னா இருக்குது அப்படின்ட்டு. இதில் வந்தீங்கன்னா இதுவும் வந்து கன்ஃபார்மாக வந்து போய் பாருங்க. ஸோ இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்ஸ் எல்லாம், ஆனால் டாப்ஸ் விலை எவ்வளோ, 150 ரூபா தான் அப்படின்னு சொல்லியிருக்கா போல். 150 ரூபா நீங்கள் டாப்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஷோரூம்லேயும் இல்லை சரி எங்கேயுமே கிடைக்காது. என்ன இந்த மாதிரி இடத்துல வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக வாங்கலாம். டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது. இது வந்து டெமோ பீஸ் உங்களுக்கு தரமாட்டாங்க, வேறு பீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்ஸ் நிறைய வச்சிருப்பாங்க. நீங்கள் ஒரு பீஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரெஷ் பீஸ் எடுத்து கொடுப்பாங்க, வித் எந்த டேமேஜ் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்காங்க கடைக்காரங்க. ஸோ எல்லாத்தையும் நான் கேட்டு ஒவ்வொருத்தண்ட தான் ரிவ்யூ பண்ணிட்டுருக்கேன். வந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த பொருளை வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஜெயச்சந்திரனுக்கு நம்ம வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன் தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நான் ஒன் சைடு கவர் பண்ணியிருக்கேன். இன்னொரு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ் அண்ட் நிறைய ஷாப்ஸ் இருக்குது, நான் அங்கேயும் கவர் பண்ண பார்க்குறேன். இதனால் வீடியோ கூட எடுக்க முடியல, ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா க்ரௌட் அதிகமாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். வீட்டில் ஏதாச்சும் தவறுச்சுன்னா கண்டிப்பாக மன்னிச்சிருங்க. அண்டு நெக்ஸ்ட் ஷாப்பை வந்து நான் காமிக்கிறேன். இங்கே வந்து ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படி சொல்லணும் அப்படின்னா நம்ம எதிர்பார்த்ததோட ரொம்பவும் வந்து கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப அதிகமாக நல்லா ரொம்பவும் கம்மியாக இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்தாலுமே வந்து டி நகர் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஈவன் தோ எந்த ஃபெஸ்டிவல் இருந்தாலும் சரி டி நகர் சைடு வந்தீங்கனாலே வந்து பயங்கர க்ரௌடு தான் எப்போவுமே. ஸோ இங்கே வந்து எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்கள் போகிறது பாருங்கள். நம்ம அடுத்த ஷாப்பில் போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, ரவுண்டாக வச்சுருக்காங்க, அதை கவர் பண்ணுங்கள் கேமராமேன். இது வந்து ரவுண்டாக வச்சுருக்காங்க. இந்த பெல்ட் எல்லாமே 100 ரூபா தான். இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெல்ட் வச்சுருக்காங்க, இதுவும் வந்து 100 ரூபா தான். பாண்டியன் ஸ்டோருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு அந்த கடை பக்கத்தில் தான் இருக்குது. இங்கேருந்து வந்து நீங்கள் எந்த கலெக்ஷனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம கூட அண்ணன் இருக்கார் அண்ணன், உங்கள் பேருண்ணே? ஜெயகணேஷ். ஜெயகணேஷ் நம்ம அண்ணன் நேமு. அண்ணே, தீபாவளி வந்துட்டுருக்கு. ஸோ எப்படி போகுதுண்ணே உங்களுக்கு இந்த சேல்ஸ் எல்லாமே, வியாபாரம்லாம் எப்படி போகுது? அது நல்லபடியாக போகும். நல்லபடியாக போகுது, ஏன்னா தீபாவளி கொஞ்சம் வரங்கிட்டு இருக்கனால எல்லாருமே வந்து அதான் வந்து வாங்கிட்டு நிறைய பேர் வந்து இதுக்கப்புறம் வியாபாரமாக உங்களுக்கு பிக்கப் ஆகி போயிட்டுருக்கோம். அண்ணே, பெல்ட் எல்லாமே 100 ரூபா தானே? 100 ரூபா அண்ணன்கிட்ட பெல்ட் வாங்கினீங்க அப்படின்னா அண்ணே நம்ம யூடியூப் சேனல்லேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் யாருன்னா வந்து கேட்டு வந்தாங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி தருவீங்களா? கண்டிப்பாக அண்ணன் தாரேன்னு சொல்லியிருக்கா போல. ஏன் அப்படின்னா வந்து நம்ம ஒரு சில பேர்கிட்ட பேசி நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சி வச்சுப்போம். நம்மளும் வந்து ஒரு 2-3 பெல்ட் வாங்கிட்டு போவோம். அதான் நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் இந்த பெல்ட் வாங்கிட்டு நீங்கள் ஐ மீன் இந்த பெல்ட் வாங்குற இந்த கடைக்கு வந்தீங்க அப்படின்னா அண்ணன் கண்டிப்பாக 100 ரூபாவோட இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு நல்ல ரேட்டில் கொடுப்பாரு. அண்ட் இந்த பெல்ட்டெல்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பார்க்க 100 ரூபா மாதிரி, ஐ மீன் ப்ரைஸ் 100 ரூபா சொன்னோட நான் 100 ரூபா மாதிரி தெரியல, எல்லாமே 400 ரூபா 500 ரூபா மாதிரி இருக்குது. ஒரு லெதர் மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது இந்த பெல்ட் வந்து போட்டிங்க அப்படின்னா. ஸோ இந்த டி நகர் சைடு ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் வந்தீங்கன்னா அண்ணன் கடைக்கு வந்து வர மறந்துடாதீங்க. அண்ணன் உங்கள் பேர் நோட்டி சொல்லுங்கண்ணே. ஜெயகணேஷ். ஜெயகணேஷ் அண்ணன் பேர். பார்த்துங்க இவர் வந்து எப்போவுமே இந்த கடையில் தான் இருப்பார். சரிண்ணே வரேண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி மொபைல் கேஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரங்கநாதன் தெருவில் தான் இருக்கும். ஸோ ரங்கநாதன் தெருவில் வந்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான கடையாக இருக்குது. பேனல்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு நீங்கள் கடையை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, எவ்வளோ ஸ்டாக்ஸ் இங்கே இருக்குது அப்படின்ட்டு. நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் அண்ட் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்ககிட்ட வந்து ஃபஸ்ட்டு பேர் கேட்கலாம். உங்கள் பேர் என்ன? கோபிநாத். அண்ணன் பேர் வந்து கோபிநாத். இங்கே எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறாருன்னு கேட்கலாம். எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க? 1 இயராக ஒர்க் பண்ணுறாங்களாம். அண்ட் இந்த கடையை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த கடையில் வந்து பேனல்லாம் ரொம்ப கம்மி ரேட்டில் இருக்குது, பட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தான் இருக்குது. வாங்கினீங்கன்னா ரொம்ப தரமாக இருக்கும். ஆனால் என்ன ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு? 89லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 89லேருந்து நீங்கள் பேனல் வாங்குறீங்க இல்லையா, அது 89 மாதிரி இருக்காது. 89 அந்த ரேட்டில் வாங்குகிற பேனல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 200-250 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். ப்ளஸ் நீங்கள் இது பார்த்துட்ருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனுக்கு தனியாக வச்சுருக்காங்க. ஒரு ஐஃபோன் அண்ட் ஒன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வச்சுருக்காங்க. ஒரு ரூம் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐஃபோனோட பேக் கேஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பர் அண்டு ஈவன் தோ வாட்ச்க்கு கூட கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். வாட்ச்க்கு கூட கிடைக்குது. வேறு என்னென்னலாம் கிடைக்குதுங்க? வாட்ச் ஸ்டாப் இருக்குது, வாட்ச்க்கு வந்துட்டு டெம்பர்,
கேஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒன் பிளஸ்க்கு வந்துட்டு ஏர்பட்ஸ், ஒன் பிளஸ் ஏர்பட்ஸு, நெக் பேண்டு, ஏர்பட்ஸ்க்கு பவுச் இருக்கு. ஓகே, வேற சார்ஜர் அக்சசரிஸ் எல்லாமே இருக்கு நம்மகிட்ட. ஓகே, ஐஃபோனோட அக்சசரிஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ இந்த நீங்கள் அது யூடியூப்பை பார்த்துட்டு நீங்கள் இந்த யூடியூப் மூலியமாக அண்ணங்கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணினா ஸ்பெஷலாக கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. நான் சப்ஸ்கிரைப் கொஞ்சம் பண்ணி தருவீங்களா? டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பேன், கண்டிப்பாக பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த யூடியூப்பை வந்து பார்த்துட்டு நீங்கள் இந்த யூடியூப் சேனல் நேம் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அண்ணங்கிட்ட போய் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எது வாங்கினாலுமே உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் உண்டு எல்லா கடையிலையும், நான் ரிவ்யூ பண்ணுற கடையில் எல்லாத்துலேயும். ஸோ வாங்க மறந்துடாதீங்க. அண்ணே, இந்த கடையை பற்றி ஸ்பெஷலாக ஏதாவது சொல்லுங்கண்ணே. எத்தனை வருஷமாக இருக்குது, என்ன இப்போ தீபாவளி வர வந்துட்டுருக்கு, எப்படி உங்கள் வியாபாரம் எப்படி போகுது அது மட்டும் சொல்லுங்கள். இங்கே எத்தனை வருஷமாக இருக்குன்னு நமக்கு தெரியாது, நான் வந்து 1 இயர் தான் ஆகுது. இந்த கடை ஆரம்பத்தில் இருக்குது, ஆரம்பத்துலேருந்து இருக்குது, ஒரு 7 பிரான்ச் இருக்குது. 7 பிரான்ச் இருக்கா? பிரான்ச் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்குற வரையிலே 3 கடை இருக்குது. பாண்டியன் மொபைல்ஸு, பேங்கிள்ஸு, ட்ரெஸ்ஸஸ் இது மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. இது வந்துட்டு அவங்களோட இன்னொரு பிரான்ச். இப்போ தீபாவளியை வந்து நோக்கியே போயிட்டுருக்கோம் நம்ம. ஸோ வியாபாரம் வந்து எப்படி இருக்குது, இன்னும் சூடு பிடிச்சிருக்கா? இன்னும் இதுக்கப்புறம் பிடி பிடிக்கல, இனிமே தான் சூடு பிடிக்கல. இன்னும் ஒரு 10-15 நாள் இருக்குன்னு தீபாவளி. கண்டிப்பாக. ஸோ வந்து தீபாவளிக்கு வந்து ஒரு 1 வீக் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் நிற்க இடம் இருக்காது. ஏன்னா மார்க்கெட்டுக்கு வர எல்லாருமே ட்ரெஸ் வாங்குறதுக்கு சரியில்லை, அதுக்கு இதுக்கு நிறைய பேர் வருவாங்க. வந்தவங்க எல்லாருமே வந்து பேனலுக்கு ஏதாச்சும் பேக்கேஜ் வாங்கணும், டி நகர் சைடில் வந்து பார்ப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவங்க கடையும் அதனால ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த கடைக்கு வந்து வந்து நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனல் வாங்கியிருக்கோம், என் மொபைலுக்கும் ஒன்று வாங்கியிருக்கேன். சூப்பராக இருக்குது, கிளாஸியாக இருக்குது மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ்க்கு தான் கொடுத்துருக்காரு அண்ணன். ஆனால் வந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. எனக்கு வேறு பிளாக் கலர்லாம் ரொம்ப பிடிக்கும், பிளாக் வித் கோல்டன் காம்பினேஷன். போட்டோனே மொபைலுக்கு ஒரு நல்ல லுக் ஒன்று வந்திருக்கு. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது நீங்கள் கண்டிப்பாக அண்ணியை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அந்த வெரைட்டிஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேண்ணே, தேங்க்ஸ்ண்ணே, தேங்க்யூ ஃபார் த ரிவ்யூ. கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் கொடுங்க. சேனல் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டி நகர்லேயே உள்ள ஒரு சாண்டில்ஸ் கடைக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து எந்த சாண்டில்ஸ் எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் தான். ஸோ அண்ணா, உங்கள் பேருண்ணே? முருகன். முருகன், இவர் கடைக்காரர். கடை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டி நகர் அங்கராதன் லைனில் வச்சிருக்காரு. ஆனால் எது எடுத்தாலும் 100 ருபீஸ் தானே? எது எடுத்தாலுமே ஒரு 100 ருபீஸ் தானா? வந்து நீங்கள் இங்கே பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து காமிப்போம். பார்க்குற கலெக்ஷன் எல்லாமே 100 ருபீஸ் தான். கேமராமேன் கொஞ்சம் பேன் பண்ணி காமிங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கலெக்ஷன்ஸ் எல்லாருமே. ஸோ ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் வந்தீங்கன்னா இந்த சாண்டல்ஸ்லாம் வந்து வாங்குங்க. ஷோரூமில் போனீங்கன்னா கன்ஃபார்மாக 350-400 ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த ப்ரைஸ்லாம் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்க்கு வந்து கிடைக்குது. வந்து பார்த்தீங்கன்னா சாக்ஸ் வந்து விற்றுட்ருக்காங்க. 4 சாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் தான். நம்பவே முடியல, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூமில் அதே சாக்ஸ் வந்து நான் கேட்டிருக்கேன். ஒரு சாக்ஸோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபா, 130 ரூபா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அப்படியே ஷோரூம்லேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 4 சாக்ஸ் வந்து 100 ருபீஸ் கொடுக்குறாங்க. நான் கடைக்காரன்ட்டி ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணினேன். ஆனால் 4 சாக்ஸ் 100 ரூபா தானே? அது குவாலிட்டி பொறுத்துண்ணா. ஆ, 4 சாக்ஸ் 100 ரூபா விற்கிறீங்க? ஆ, 4 செட் 100 ரூபா இருக்குது, 3 செட் 100 ரூபா இருக்குது. உங்கள் பேருண்ணே? ஜபகுமார். ஜபகுமார் வந்து அண்ணன் பேர். பார்த்துங்க, 4 சாக்ஸ் வந்து 100 ரூபா இருக்குது. அந்த 4 சாக்ஸ் 100 ரூபா எதுனே அது மட்டும் காமிங்கண்ணே. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து அந்த பீஸு பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இருக்குது, ப்ளூ இருக்குது, ப்ரௌன் இருக்குது. ஆனால் இதில் 3 தான் இருக்குது. 4 சாக்ஸ் எதுனே? அது பேர் தனியாக இருக்கும், நாங்கள் எடுத்து எடுத்து அது இதிலே ஒன்று தனியாக எக்ஸ்ட்ரா கொடுத்துருவீங்க. சரி, ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து பண்டில் போட்டிருக்காங்க. 4 பேர் ஆனால் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒன்று எக்ஸ்ட்ரா எந்த கலர் வேணுமோ உங்களை ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ கலர் ஆப்ஷன் பிரச்சனை கிடையாது, நீங்கள் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டி நகர் ரங்கநாதன் தெருவெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் சூப் சாப்பிட வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைனில் வந்து அண்ணன் வச்சிருக்காரு. அண்ணா, உங்கள் பேருண்ணே? ராமகிருஷ்ணன். அண்ணன் பேர் வந்து ராமகிருஷ்ணன். சூப் எவ்வளோண்ணே ஆட்டுக்கால் சூப்பு? 30 ரூபா. 30 ரூபா சொல்கிறா போல, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ அதனால் வந்து 2 சாப்பிட்டு தெம்பாக போகலாம் மறுபடியும் உங்களுக்காக ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிரேக் விட்டுலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அண்ணே, 2 போடுங்கண்ணே. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் சூப்பு உங்களுக்கு குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து டேஸ்ட்டு நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். அண்ணா, ஒரு இதில் எலும்பு போடுங்க, ஒரு இதில் ப்ளைனாக கொடுத்துருங்க. ஏன்னா நமக்கு இந்த கொழுப்பு அதிகமாக தான் நம்மளுக்கு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அப்படி இருக்கும், ப்ளைன் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்திருக்காரு, அவருக்கும் வந்து சேர்த்து நான் வாங்குகிறேன். இது சொன்னால் இந்த சூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் கொஞ்சம் அதிகமாக போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். மேக்கிங் பண்ணுற ஸ்டைலு அண்டு இதெல்லாம் வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இன்னொன்று போடுங்கண்ணே, ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காரு. இந்த இதெல்லாம் போடுங்க, அதில் எதுவுமே போடுங்க. ப்ளைனு நீங்கள் எலும்பு சாப்பிடுவீங்களா அருவேன்? சரி, சாப்பிடுவாரா? போட்டுருங்க. அவர் எலும்பு சாப்பிடுவாரா? நம்ம கூட இருக்கிறவர். ஸோ ஆனால் கொஞ்சம் போன்ஸ் எல்லாம் அவர் போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருக்காரு. எனக்கு கொஞ்சம் இந்த ஆட்டுக்கால் சூப்பு இந்த மாதிரி
டேஸ்டான வெரைட்டிஸ்லாம் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு அது இல்லாமல் இதுகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போட்டி ரத்த பொரியது முட்டை எல்லாமே இருக்குது. நமக்கு என்ன வேணுமோ நம்ம வந்து ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். அவருக்கு வந்து ஸ்பெஷலாக மீட் பண்ணிட்டுருக்காரு இந்த எலும்பு அதெல்லாம் போட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ பால் குடிச்சிட்டு நான் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. நான் இதுக்கப்புறம் இதை குடிச்சிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு சொல்லி விளாகில் கண்டிப்பாக. இந்த வீடியோவோட எண்டிங் ஸ்டேஜ்க்கு வந்தாச்சு. நீங்கள் டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டை பார்த்துட்ருக்கீங்க. நிறைய ஐட்டம்ஸ் இங்கே வந்து விலை கம்மியாக கிடைக்குது. அண்ட் இந்த க்ரௌடை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த க்ரௌட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு மனுஷனாகவே யாரும் மதிக்கலை, எல்லாம் அங்கேயும் அங்கேயும் போயிட்டுருக்காங்க. இருந்தாலுமே வந்து நல்லாயிருக்கு இந்த மாதிரி கூட்டத்துலேயும் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இங்கெல்லாம் வந்து இவ்வளோ கம்மியாக விற்குதுன்னு சொல்லி காமிக்கிறதுனா இந்த வீடியோ எடுத்துட்டுருக்கேன். கன்ஃபார்மாக என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருமே டி நகர் சைடு வந்தீங்கன்னா இவ்வளோ கம்மி ரேட்லலாம் வாங்கிட்டு போகலாம், மறக்காமல் வந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாசன் வியூஸ். சைடில் இருக்க கடை வந்து கவர் பண்ணுறதுக்கே எனக்கு 16 மினிட்ஸ்க்கு மேலே வீடியோ வந்துச்சு. இதுக்கப்புறமா கொஞ்சம் கிளிப்ஸ் இருக்குது, அது ஆட் பண்ணனா 1 ஹவர் 2 ஹவர் ஆகிடும் போல. ஸோ நாங்கள் எடுத்தது எல்லாமே சேர்த்து. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் சைடில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இந்த வீடியோவில் பாருங்கள் என்ன வேணுமோ வாங்கிக்கிங்க, ரொம்பவும் கம்மியாக இருக்குது. ஸோ சேனலை அகெயின் சொல்கிறேன், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இது எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து வாங்குவாங்க.